السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله، أما بعد. அன்பின் இஸ்லாமிய சகோதர சகோதரிகளை, மீண்டும் ஒரு முறை அரபு மொழி பாடத்திலே நாம் சந்திக்கிறோம். கடந்த வகுப்பில் இறுதியாக என்னுடைய, உன்னுடைய, அவனுடைய, அவளுடைய இப்படியான வசனங்களை, ஒரு சொல்லை பயன்படுத்தி எப்படி நாம் அமைக்க முடியும், அல்லது என்னுடைய பேனை, உன்னுடைய பேனை, அவனுடைய பேனை அப்படி என்று நாம் பாவிப்பதென்றால் அதை எப்படி பயன்படுத்த முடியும் என்பதை பார்த்தோம். அதாவது இங்கே வீடு, பைத்துன் என்றால் வீடு, வீடு தரப்பட்டிருக்கிறது. பைத்துன் என்றால் ஒரு வீடு, ஒரு வீடு, அவனுடைய வீடு அப்படி என்று சொன்னான். பைத்துஹு, பைத்துஹு இங்கே தரப்பட்டிருக்கின்ற பைத்துஹு. ஹு என்பது அவன், அவனை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லாக இருக்கிற, ஒரு எழுத்தாக இருக்கிறது. அதே போன்று அவளுடைய வீடு என்றால் பைத்துஹா, பைத்துஹா. எனவே அவன் என்று வரும்போது ஹு என்றும், அவள் என்று வரும்போது ஹா என்றும் நாம் அவளுடைய, அவனுடைய என்ற சந்தர்ப்பங்களில் பயன்படுத்த வேண்டும். அதே போன்று உன்னுடைய வீடு என்று சொன்னால் பைத்துக என்று நாம் பயன்படுத்த வேண்டும். பைத்துக, இங்கே தரப்பட்டிருக்கின்ற பைத்துக, உன்னுடைய வீடு. பைத்தி என்றால் என்னுடைய வீடு. இதே போன்று பயிற்சி, இங்கே சில பயிற்சி தரப்பட்டிருக்கிறது. அதாவது ஹு, ஹா, க, அதே போன்று இ, கலமி என்றவாறு அந்த எழுத்துக்களை கொண்டு, அந்த சொற்களை கொண்டு எப்படி நாம் உன்னுடைய, அவனுடைய, என்னுடைய என்ற அந்த அர்த்தத்தில் கீழே தரப்பட்டிருக்கின்ற இந்த சொற்களை மாற்ற முடியும் என்பதை ஒரு பயிற்சியாக இங்கே தந்திருக்கிறார்கள். அதில் முதலாவதாக கலமுன் என்றால் பேனை, கலமுன் என்றால் பேனை. ஹாதா கலமி, ஹாதா என்றால் இது, கலமி என்றால் இது என்னுடைய பேனை. ஹாதா கலமுக என்றால் இது உன்னுடைய பேனை. ஹாதா கலமுஹு என்றால் இது அவனுடைய பேனை. ஹாதா கலமுஹா என்றால் இது அவளுடைய பேனை. இப்படி நாம் இந்த வசனத்தை மாற்றி மாற்றி உன்னுடைய, என்னுடைய என்ற அந்த அர்த்தத்தை கொண்டு பயன்படுத்தி வசனங்களை நாம் அமைக்கலாம். அதே போன்று இங்கே தரப்பட்டிருக்கின்ற சொற்களை அவ்வாறு நாம் எப்படி மாற்றுவது என்கிற ஒரு பயிற்சி தரப்பட்டிருக்கிறது. கிதாபுன், சரீருன், இஸ்முன், மிந்திலுன், இபுனுன், சையாரத்துன், மிஃப்தாஹுன், எதுன் என்ற இந்த சொற்களை நாம் இவ்வாறு மாற்ற வேண்டும். உதாரணமாக எதுன் என்ற சொல்லை நாம் மாற்றும்போது, எதுன் என்றால் கை, என்னுடைய கை என்றால் எதி என்று சொல்ல வேண்டும். எதுக, உன்னுடைய கை. எதுஹு, அவனுடைய கை. எதுஹா, அவளுடைய கை. இவ்வாறு இந்த எல்லா சொற்களையும் நாம் மாற்றி எழுதி பார்க்க வேண்டும். அதே ஒரு பயிற்சியாக நாம் ஒவ்வொருவரும் செய்ய வேண்டும். அதே போன்று லி, லக, லஹு, லஹா, இது இவ்வாறு பயன்படுத்தினால் அதற்கு என்ன அர்த்தம் என்பதை நாம் பார்க்கலாம். நாம் கடந்த வகுப்பில் கூட இதை பார்த்திருக்கிறோம். அதாவது என்னிடத்தில் ஒரு பேனை இருக்கிறது என்று சொன்னால் இந்தி காலமுன், இந்தி காலமுன், என்னிடத்தில் ஒரு பேனை இருக்கிறது என்று சொல்ல முடியும். அதே போன்று எனக்கு ஒரு சகோதரன் இருக்கிறான் என்று சொன்னால், அல்லது என்னிடத்தில் சகோதரன், உயிருள்ள ஒரு, அதாவது அகருணையான, உயர்தினையான மனிதன் என்று சொல்லும் போது அதை என்னிடத்தில் என்று சொல்வதை விட எனக்கு என்றுதான் நாம் அதை பயன்படுத்த வேண்டும். எனக்கு என்று சொல்லும்போது லீ என்ற அந்த அமைப்பை பயன்படுத்த வேண்டும். லீ என்ற லாம், லீ என்று சொன்னால் ஒருவருக்கு சொந்தமானது என்ற அர்த்தத்திலே வரும். அப்ப யா என்பது எனக்கு அல்லது என்னுடைய என்ற அர்த்தத்தில் பயன்படுத்தப்படும். எனவே லீ என்றால் எனக்கு, க என்றால் உனக்கு, உன்னுடைய அல்லது நீ என்ற அர்த்தத்தில் பயன்படுத்த வேண்டும். லக என்றால் உனக்கு, லஹு என்றால் அவனுக்கு, லஹா என்றால் அவளுக்கு என்ற அர்த்தத்தில் நாம் இதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ இதற்கு உதாரணங்களாக பார்க்கலாம். லீ, முதலாவது லீ உஹ்துன் வாஹிதத்துன், உஹ்துன் என்றால் சகோதரி, வாஹிதத்துன் என்றால் ஒரு. எனவே லீ உஹ்துன் வாஹிதத்துன் என்றால் எனக்கு ஒரு சகோதரி இருக்கிறாள் என்று நாம் அதை அர்த்தம் கொடுக்க வேண்டும். அதே போன்று இங்கே ஒரு கேள்வி தரப்பட்டிருக்கிறது. முதலாவது அ என்றால் ஒரு கேள்வியாக, ஒரு வசனத்தை கேள்வியாக மாற்றுவதற்கு பயன்படுத்தப்படும். அதை நாம் ஏற்கனவே பார்த்துருக்கிறோம், திரும்ப திரும்ப அதை பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. லக அஹுன், லக அஹுன் என்றால் உனக்கு ஒரு சகோதரன் இருக்கிறான். லக அஹுன் என்றால் உனக்கு ஒரு சகோதரன் இருக்கிறானா? லா, இல்லை. மா, லி அஹுன், மா என்றால் இல்லை என்ற அர்த்தம். லா என்றாலும் இல்லை என்ற அர்த்தம் தான். ஆனால் அதிகமாக ஒரு வசனத்தில்
பயன்படுத்தும் போது மா என்ற சொல்லையும், பதிலாக சுருக்கமாக இல்லை என்று சொல்லும் போது லா என்ற சொல்லையும் நாம் பயன்படுத்த வேண்டும். எனவே லா இல்லை, மாலி அஹோன் எனக்கு சகோதரன் இல்லை கிடையாது என்று நாம் இதை சொல்ல வேண்டும். அதே போன்று உஹ்தி என்னுடைய சகோதரி, நாம் ஆரம்பத்தில் பார்த்திருக்கிறோம் யா வந்தால் என்னுடைய என்ற அர்த்தம் கொடுக்கப்படும். உஹ்துன் என்றால் சகோதரி, உஹ்தி என்றால் என்னுடைய சகோதரி. எனவே அந்த யா வந்ததன் காரணமாக முன்னால் உள்ள தா என்ற சொல்லுக்கு கஸ்ராவை நாம் தீ என்று சொல்கிறோம். உஹ்துயி என்று சொல்வது கஷ்டமானது, அரபு மொழியிலே அவ்வாறு கிடையாது. எனவே யா என்பது யா என்று எழுத்துக்குரிய பொருத்தமான ஹரகத் கஸ்ராவாக இருக்கிறது, அதிகமாக கஸ்ராதான் வரும். சில சந்தர்ப்பங்களில் சில இடங்களில் வேறு எழுத்துக்கள் அல்லது வேறு ஹரகத்துகளும் வருவதை நாம் அவதானிக்கலாம். உஹ்தி என்றால் என்னுடைய சகோதரி, லஹா அவளுக்கு, திஃப்லுன் சகீருன் ஒரு சிறிய குழந்தை பிள்ளை இருக்கிறார். உஹ்தி என்னுடைய சகோதரி, லஹா அவளுக்கு, திஃப்லுன் சகீருன் சிறிய பிள்ளை இருக்கிறார். ஜமீலி என்னுடைய நண்பன், ஜமீலி என்னுடைய நண்பன், லஹு அவனுக்கு, அஹுன் வ உஹ்துன் ஒரு சகோதரனும் ஒரு சகோதரியும் இருக்கிறார்கள். ஜமீலி என்னுடைய நண்பன், லஹு அவனுக்கு, அஹுன் ஒரு சகோதரனும், வ உஹ்துன் ஒரு சகோதரியும் இருக்கிறாள். அதே போன்று இங்கே அந்த வித்தியாசத்தை தரப்பட்டிருக்கிறது. அகர்ணியான சொல்லாக இருந்தால் இப்போது நம்முடைய நமக்கு சொந்தமானது என்னிடத்தில் அல்லது எனக்கு என்று நாம் பயன்படுத்துகிற போது அது அகர்ணியான சொல்லாக இருந்தால் இந்த என்ற சொல்லை பயன்படுத்த வேண்டும். உயர்திணையாக இருந்தால் லி என்று நாம் பயன்படுத்த வேண்டும். இது அதிகமாக பயன்படுத்தப்படும். அதே போன்று சில சந்தர்ப்பங்களில் இந்த சொல்லும் பயன்படுத்தப்படும். அது நாம் அந்த வசனம் வருகிற போது அதை புரிந்து கொள்ளலாம். இப்போது இந்திய கிதாபு, என்னிடத்தில் ஒரு கிதாபு ஒரு புத்தகம் இருக்கிறது என்று சொல்ல வேண்டும். வனக்கூலு லி அஹுன் எனக்கு ஒரு சகோதரன் இருக்கிறான் என்று சொல்ல வேண்டும். எப்படி சொல்லக்கூடாது? இந்தி அஹுன் எனக்கு ஒரு சகோதரன் இருக்கிறான் என்பதற்கு இந்தி என்ற சொல்லை பயன்படுத்தக்கூடாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக மா, நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். மா என்றால் உடன், ஒருவருடன் என்ற அர்த்தத்தில் பயன்படுத்தப்படும். எனவே ஹாரஜா ஹாமிதுன், ஹாமித் வெளியே சென்றான். மா ஹாலித், ஹாலிதுடன் வெளியே சென்றான், ஹாலிதுடன் வெளியே சென்றான். தஹபத் தபீபு வைத்தியர் சென்றார். மால் முஹந்திசி இன்ஜினியருடன் சென்றார். ஜலசல் முதரிசு ஆசிரியர் அமர்ந்தார், உட்கார்ந்தார். மால் முதீரி அதிபரோடு உட்கார்ந்தார். மன் மாக யா அலி, அலியே உங்களோடு இருப்பது யார்? மண் என்றால் யார், மாக என்றால் உங்களுடன், யா அலி அலியே, அலியே உங்களுடன் இருப்பது யார்? மை ஜமீலி என்னோடு இருப்பது என்னுடைய நண்பர். ஆமினா, ஆமினா என்றால் ஒரு பேர். ஆமினா மாஹா ஜவுஜுஹா, ஆமினா அவளோடு அவளுடைய கணவன் இருக்கிறார். ஆமினா மாஹா ஜவுஜுஹா என்றால் ஆமினா அவளோடு அவளுடைய கணவர் இருக்கிறார். ஹரஜ அபி மினல் பைத்தி, என்னுடைய தந்தை, அபி அபுன் என்றால் தந்தை, அபி என்றால் என்னுடைய தந்தை, ஹரஜ அபி என்னுடைய தந்தை வெளியே சென்றார். மினல் பைத்தி வீட்டிலிருந்து வெளியே சென்றார். மண் ஹரஜ மாஹு அவரோடு யார் வெளியே சென்றது? மண் என்றால் யார், ஹரஜ மாஹு என்றால் அவரோடு வெளியே சென்றது யார்? ஹரஜ மாஹு அம்மி, அவரோடு வெளியே சென்றது என்னுடைய சிறிய தந்தை அல்லது பெரிய தந்தை என்று சொல்லலாம். அம்முன் என்றால் சாச்சா அல்லது பெரியப்பா என்ற பொதுவாக பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு சொல். தந்தையுடைய சகோதரர்கள், அவர் பெரியவராக மூத்தவராக இருந்தாலும் இளையவராக இருந்தாலும் அம்முன் என்ற சொல் பயன்படுத்தப்படும். அதே போன்று இங்கே பைதுன், அபுன், அஹுன் போன்ற இந்த சொற்களை எப்படி க, ஹு, ஹா, இ என்ற இந்த சொற்களை, இந்த எழுத்துக்களை பயன்படுத்தி மாற்ற முடியும் என்பதை இங்கே தரப்பட்டிருக்கிறது. அபுன் என்பதை அபுக என்று சொல்வதை விட அபு க என்றுதான் சொல்ல வேண்டும். அஹுன் என்பதை அஹுக என்பதை விட அஹூக என்றுதான் சொல்ல வேண்டும். எனவே குறிப்பிட்ட ஒரு சில ஒரு ஐந்து ஆறு சொற்கள் இருக்கின்றது. அந்த சொற்களோடு க ஹூ என்பதை சேர்க்கும் போது இவ்வாறு வாவ், இந்த வாவ் என்ற எழுத்தை மேலதிகமாக சேர்க்க வேண்டும். அதை நாம் அவ்வப்போது என்ன செய்யலாம், புரிந்து கொள்ளலாம். அதே போன்று இது தொடர்பான சில பயிற்சி இங்கே சில வசனங்கள் தந்திருக்கிறார்கள்.
நாம் ஒவ்வொரு வசனத்தையும் வாசித்து பார்க்க வேண்டும். உதாரணமாக ஐந்தாவது வசனத்தை பார்க்கும்போது ஹாதா தாலிபு, ஹாதா தாலிபுன் என்றால் இவன் ஒரு மாணவன், ஹாதா தாலிபு என்றால் இந்த மாணவன், இந்த மாணவன், ஹாதா தாலிபு இந்த மாணவன், அபூஹு அவருடைய தந்தை, வசீருன் ஒரு அமைச்சர், ஒரு அமைச்சர், அஹூஹு அவருடைய சகோதரன், தாஜிருன் ஒரு வியாபாரி, கபீரன் பெரிய வியாபாரி, பெரிய பிசினஸ் மேன். எனவே ஹாதத் தாலிபு இந்த மாணவன், அபூஹு வசீருன் அவருடைய வாப்பா ஒரு அமைச்சரம், அபூஹு தாஜிருன் கபீரன் அவருடைய சகோதரர், அவருடைய பிரதர் வந்து ஒரு பெரிய ஒரு பிசினஸ் மேனாகவும் இருக்கிறார்கள் என்று நாம் இவ்வாறு இந்த வசனத்தை சொல்ல முடியும். அடுத்ததாக ذهب اخي الى المدرسه وذهب ابي الى الجامعه. இங்கே இரண்டு வசனங்கள் தரப்பட்டிருக்கிறது. அந்த இரண்டு வசனங்களை சேர்த்து சொல்கிற போது இந்த வாவ் வ என்ற எழுத்தை நாம் பயன்படுத்தினால் இரண்டு வசனத்தை ஒன்றாக சொல்லலாம். ذهب اخي الى المدرسه, என்னுடைய சகோதரன் மதரசா பாடசாலைக்கு சென்றான். وذهب ابي, அதே போன்று என்னுடைய தந்தை, الى الجامعه பல்கலைக்கழகத்திற்கு சென்றார். என்னுடைய இந்த இரண்டு வசனங்களை ஒன்றாக சொல்லும் போது என்னுடைய சகோதரன் பாடசாலைக்கும் என்னுடைய தந்தை பல்கலைக்கழகத்திற்கும் சென்றார்கள் என்று இந்த இரண்டு வசனங்களையும் சேர்த்து நாம் என்ன செய்ய வேண்டும், அர்த்தம் கொடுக்க வேண்டும். இப்போது பெயர் சொற்கள் தரப்பட்டிருக்கிறது, பெயர் சொற்கள் தரப்பட்டிருக்கிறது. இந்த பெயர் சொற்களை எப்படி நாம் உச்சரிக்க வேண்டும் என்பதை நாம் பார்க்கலாம். முஹம்மதுன், ஹாலிதுன், ஹாமிதுன், அப்பாசுன், மஹ்மூதுன், இந்த மேலே இருக்கக்கூடிய பெயர் சொற்களை தன்வீன், அதாவது இரண்டு ஹரக்கத்துகளை கொண்டு நாம் பயன்படுத்த முடியும். கீழே தரப்பட்டிருக்கிற பெயர் சொற்களை பாருங்கள். ஹம்சத்து, தல்ஹத்து, உசாமத்து, முஆவியத்து, இக்ரிமத்து என்று ஒரு ஹரக்கத் கொடுத்து தான் இதை பயன்படுத்த வேண்டும். இவ்வாறு தான் அரபியில் அரபியர்கள் இவ்வாறு தான் பயன்படுத்துவார்கள். அதுக்கு சில சட்டங்கள் இருக்கிறது, அதை பற்றி நாம் பார்க்க தேவையில்லை. இந்த வசனங்கள், அதாவது இந்த பெயர் சொற்கள் வந்தால் அங்கே ஹம்சத்துன் என்று நாம் சொல்லக்கூடாது, ஹம்சத்து என்றுதான் சொல்ல வேண்டும். தல்ஹத்துன் என்று சொல்லக்கூடாது, தல்ஹத்து என்றுதான் சொல்ல வேண்டும். அடுத்ததாக இந்த மேலே இப்போது நாம் பார்த்ததுக்கான பயிற்சி தரப்பட்டிருக்கிறது. கீழே உள்ள இந்த பெயர் சொற்களை நாம் எப்படி வாசித்து எப்படி அதை கடைசி எழுத்து எவ்வாறு உச்சரிப்பது என்பதை கேட்டிருக்கிறார்கள். ஹாலிதுன் இங்கே மேலே தரப்பட்டிருக்கிறது தான். இதை நாம் இரண்டு மூன்று தடவைகள் வாசித்து விட்டு இதை உச்சரிக்கிற போது கடைசி எழுத்துக்கு துன் என்று உச்சரிப்பதா, அல்லது தூ என்று உச்சரிப்பதா, அல்லது து என்று உச்சரிப்பதா, துன் என்று உச்சரிப்பதா என்பதைத்தான் இங்கே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக புதிய அல் கலிமாத்துல் ஜதீதா, புதிய சொற்கள் என்ற ஒரு அட்டவணை இங்கே தரப்பட்டிருக்கிறது. இந்த அட்டவணையிலே புதிதான சில சொற்கள் தரப்பட்டிருக்கிறது. கடந்த வகுப்புகளிலே நாம் பார்த்த சொற்களில் புதிய சொற்கள், இதற்கு முன்னால் இடம்பெறாத சொற்களாக சில சொற்களை அடையாளப்படுத்தி இருக்கிறார்கள். முதலாவது அஸ்ஸமீலு என்றால் நண்பன், வகுப்பு நண்பனுக்கு சொல்லப்படும். அஸ்ஸௌஜு என்றால் கணவன். வாஹிதுன் என்றால் ஒன்று. ஃபதன் என்றால் ஒரு சிறுவன், அதாவது இளைஞன் என்ற கருத்தை கொடுக்கலாம். மா என்றால் உடன், ஆசிரியருடன், மாணவனுடன் என்ற அந்த அர்த்தத்தில் பயன்படுத்துவதற்கு இந்த சொல்லை பயன்படுத்த வேண்டும். அத்திஃப்லு என்றால் பிள்ளை, குழந்தை. அல் குவைத்து என்றால் குவைத் நாடு. அல்லுகத்து என்றால் மொழி, அல்லுகத்து என்றால் மொழி. இதுதான் இன்றைய வகுப்பிலே நாம் பார்க்கக்கூடிய விடயங்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பிலே இன்னும் சில முக்கியமான தகவல்களோடு நாம் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.